சங்கீதம் தொன்னூற்று மூன்று ஒன்று கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் கத்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டிக்கொண்டிருக்கிறார் ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது தேவன் ராஜரீகம் பண்ணுவது நிமித்தமாக அண்ட சராசரமும் அசையாமல் நிலை பெற்றிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அம்யாலே தேவன் ராஜரீகம் பண்ணுகிறது நிமித்தமாக அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் அதினதனை நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார் பூச்சக்கரத்தில் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் அதினதனை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவராகவே இருக்கிறார் அநேக வேலைகளில் நாம் சோதனைகள் நெருக்கங்களின் மத்திலே தளர்ந்து விடுகிறோம் சோர்ந்து விடுகிறோம் பயப்படுகிறோம் ஆனால் தேவனுடைய ஆளுகையின் கீழாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடுவது நிமித்தமாகவே தேவன் தம்முடைய மக்களை நினைக்கிறார் இந்த அண்ட சராசரத்தையும் தம்முடைய மக்களுக்காக அவர் செயல்படுத்துகிறவராக இயக்கிறவராக இருக்கிறார் இவ்வளவு பெரிய மகத்துவமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொண்டிருக்கிற திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றும்படியாக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக அநேக வேளைகளில் நமக்கு புரியவில்லை என்றாலும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நேர்த்தியாக அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாக எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் இந்த தேவன் ராஜரீகம் பண்ணுவது நிமித்தமாக பாதகமான ஒன்றும் நமக்கு நேரிட முடியாது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவதமாக போராட்டங்கள் நெருக்கங்களை அனுமதித்தாலும் அவைகளும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று வேதனை சொல்லுகிறது ஆகவேதான் ரோமருக்கு நிருபத்தில் தேவனிடத்தில் அன்புக்கு ஒருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தையை நாம் நம்புவோமாக தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள கற்று அநேக வேலைகளில் ஆண்டனுடைய வார்த்தையை அதனுடைய உறுதித்தன்மையை மாறாத தன்மையை நாம் சந்தேகிப்பது நிமித்தமாகவே பலவிதமான நெருக்கங்கள் போராட்டங்களின் மத்தியில் நாம் தளர்ந்து விடுகிறோம் கத்தருடைய வசனம் உறுதியானது அவர் ராஜரேகம் பண்ணுகிறவராகவே இருக்கிறார் அவருடைய ராஜரீகம் அனாதியானது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆகவே தேவனுடைய ராஜரீகம் இன்றைக்கும் இருக்கிறது அவருடைய ஆளுகையின் கீழாகவே நாம் இருக்கிறோம் நமக்காக தேவன் உன்னதமான காரியங்களை செய்வார் அவரை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளோமாக நன்றி